ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம ரொம்ப நேசிச்சவங்க, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டவங்க, நம்மளை திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க இல்லை நம்மளை காதலிச்சவங்க, இவங்க நம்ம கிட்ட பேசாம ஏதோ ஒரு பிரச்சனையால விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு மெடிடேஷன் வீடியோல பார்த்தோம். அதோட கண்டினியூட்டியாக தான் நேற்று நம்ம பார்த்த வீடியோ. நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம என்னெல்லாம் விஷயத்த நிறுத்தணும் அப்படின்றத நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம், அஞ்சு விஷயம் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கும் அதை பற்றி பேசலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் Sixthsense சேனல். ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம விட்டுத்தர வேண்டிய, கிவ் அப் பண்ண வேண்டிய அஞ்சு விஷயங்களை நேற்று நம்ம பார்த்தோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆறாவது விஷயம் விரக்தி, டெஸ்பிரேஷன். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம நேசிக்கிறவங்க நம்மக்கிட்ட பேசலைன்றப்போ நம்ம க்ளூலஸ் ஆகிடுவோம். நமக்கு புரியாது ஏன் அவங்க நம்மக்கிட்ட பேசலை, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். அப்போ உடனே நம்ம என்ன ஆகிடுறோம், விரக்தி, ஒரு டெஸ்பிரேஷனுக்குள்ளே போயிடுறோம். உடனே அவங்களுக்கு ஒரு 10 கால், ஒரு 20 மெசேஜ், இப்படி திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ், அந்த இடம் கொடுக்காம நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற கோபம் தான் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சஃபகேஷன், திணற மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாகும். இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனுங்க. எல்லாருக்குமே அவங்களோட ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம், அதை ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் தேவையான டைமை கொடுங்க, ஸ்பேஸை கொடுங்க, அதை ரெண்டுத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்க திருப்பி உங்ககிட்ட பேச வரும்போது ஏன் பேசலை, ஏன் என் மெசேஜஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணல இப்படின்னு பலதர கேள்விகளை அவங்க முன் நிறுத்தி வைக்காமல் ட்ரை டு ரீச் அவுட் இன் பீஸ். அவங்கள பேச விடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுன்றத சொல்லுங்கள். கேள்விகளை இந்த நேரத்தில் நீங்கள் அவங்க மேலே திணிக்காமல் இருக்கிறது உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி என்ன செய்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100% கான்ஃபிடென்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு துளி கூட டிஸ்பிலீஃப், டவுட்டோட ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டாப் பிளேமிங் யுவர் செல்ஃப். தேவையில்லாமல் நீங்களே உங்களே சந்தேகப்படாதீங்க, உங்கள் மேலே பழிகளை தூக்கி போட்டுக்காதீங்க. ஒருவேளை நான் இப்படி இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்காதோ, என்னால் இதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியுமோ, நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இதை ஹேண்டில் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு நான் சரியாக இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா வளர்ந்துருக்குமோ அப்படின்றத நினைக்கிறத முதல்ல விடுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு மனிதர்களால் உருவாக்கப்படுது. அப்போது ரெண்டு பேரும் ஈக்குவல் எஃபர்ட், ஈக்குவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்தா தான் அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக மலரும். ஒரு தலைப்பட்சமாக, அதாவது ஒன் சைடடாக நீங்களே எப்போவும் எஃபர்ட் போடுறவராக இருக்கிறீங்கன்னா அப்போது ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது. நல்லா பேசி சிரிச்சுக்கிற நேரத்தில் இதெல்லாம் பேசி கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் தப்பாக போகிறதுக்கு யாரையும் ப்ளேம் பண்ணிக்க தேவையில்லை. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி கேள்வியும் பதிலும் உங்ககிட்டயே தான் இருக்குது. பட் எல்லா பழிகளும் நீங்கள் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. எட்டாவதாக நம்ம பார்க்க போகிறது நோ ஆர்கியூமெண்ட்ஸ். தமிழில் வாக்குவாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ரொம்ப நாள் கழித்து பேசாமல் இருந்த ஒருத்தர் உங்ககிட்ட திருப்பி வந்து பேசும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ப்ளேம் பண்ணாதீங்க. நிறைய கேள்விகள் ஏன் கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. ஃபஸ்ட், எந்த ஒரு வாக்குவாதமும் வராமல் முதல்ல ரிலாக்ஸ்டாக பேசுங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக வெல்கமிங்காக பேசும்போது தான் அவங்களுக்கும் உங்கள் ஆப்போசிட்டில் உங்ககிட்ட பேசுகிறவருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், உங்ககிட்ட திருப்பியும் பேசணும்னு தோணும். எப்போவுமே உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க உங்ககிட்ட திருப்பியும் திருப்பியும் வருவாங்க. இது ஒரு ஸ்மால் டிப். வாக்குவாதம் திருப்பி சண்டையில் தான் முடியும். மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் ரிலாக்ஸ்டாக சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவங்க உங்ககிட்ட வந்தால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா அவங்க எப்போவுமே உங்ககிட்ட தான் திருப்பியும் வருவாங்க. ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போகிறது டோன்ட் டாக் அபவுட் வாட் வென்ட் ராங். பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் தீக்கணும், சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம். ஆனால் அதை எப்போ பண்ணணுன்றது இன்னொரு விஷயம். டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் எனி ரிலேஷன்ஷிப். நேரம் காலம் பார்த்து பேசணும்னு சொல்லலை, தருணம், எந்த தருணம், எந்த சிச்சுவேஷனில் நீங்கள் பேசுனா அவங்க அப்சார்ப் பண்ணிப்பாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்கன்றது முக்கியமான விஷயம்.
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த தப்பை நீ தான் பண்ண, இந்த தப்பை நான் தான் பண்ணேன், பிளேம் கேம் ஆடுறதும், ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படி இருக்குதுன்னு நம்ம ஆர்கியூ பண்ணுறதும், இதெல்லாம் வந்து எந்த ஒரு ரிசல்ட், பாசிட்டிவ் ரிசல்ட்டையும் கொடுக்காது. பிரிவினையை தான் இன்னும் ஸ்ட்ராங்காக உருவாக்கும். எந்த பிரச்சனைனாலும் பேசி தீர்க்கிறது தான் ஒரே வழி. அதே மாதிரி ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் அப்படி நடந்துச்சுன்னு கேள்விகள் கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல், எது பண்ணால் இந்த விஷயத்த நான் சால்வ் பண்ண முடியும், என்ன மாதிரி டீல் பண்ணால் இந்த விஷயத்தை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்யூஷன் ஓரியன்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. தீர்வுகளை நோக்கி உங்களோட டிசிஷன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். பத்தாவதாக நம்ம பார்க்க போகிறது பிளாக்ஸ், மைண்ட் பிளாக்ஸ். இப்படி பண்ணால் இப்படி தான் ஆகும், இந்த மாதிரி பேசுனா இப்படி தான் ரெஸ்பான்ஸ் வரும், இப்படி நீங்களாக ஒரு விஷயத்தை யோசித்து இப்படி தான் நடக்கும், அன்னைக்கு இப்படி தான் ஆச்சு அதனால் இன்றைக்கும் இப்படி தான் ஆகும், அதெல்லாம் பாஸ்ட். இப்போது நீங்கள் ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும்னு அதை நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த பழசில் மெமரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேவையில்லாத மெமரிஸை பிளாக் பண்ணுங்கள். நான் புதுசாக நீங்கள் மென்ஷன் பண்ணுறது புது மனிதர் அல்ல, நம்ம ரொம்ப நேசிக்கிறவரோட நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம பிரிதலுக்கு முக்கியமாக இருந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்களை மறந்துடுங்க, மறந்துட்டு புதுசாக நிறையா விஷயங்களை க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும், எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத ரெண்டு பேரும் பேசுங்கள். பேச பேச நிறைய விஷயம் கிளாரிட்டி வரும். பழைய மன அழுத்தங்களை தூக்கி போடுங்க, புது வாழ்க்கையை கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கும் இது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். பாய் அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஆர்